ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஸ்கல்னரி. இன்றைக்கி நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதனால் எனக்கு 2 மணி நேரம் கரெக்டாக இருந்தது. நீங்கள் நார்மலான தண்ணியிலே ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3-4 மணி நேரம் ஊறச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜவ்வரிசியை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுடுங்க. வேக வைக்கும் போது அப்பப்போ கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா ஜவ்வரிசி வந்து அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். ஜவ்வரிசி வெந்தது அப்படின்னா நமக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பாசிப்பருப்பை லைட்டாக வந்து வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வறுக்கும் போது லைட்டாக ஒரு 2 சொட்டு அளவுக்கு இந்த மாதிரி நெய் சேர்த்து வறுத்து நம்ம வேக வச்சோம் அப்படின்னா பருப்பு வந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இது ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிடுங்க. கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பை வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன். பருப்பு வேக வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா முழுசாக தண்ணியில் வேக வைக்காமல் நம்ம இந்த மாதிரி ஒரு 1/4 கிளாஸை விட கம்மியாக காய்ச்சி ஆற வச்சின பாலை வந்து இது கூட சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீமியாக வந்து வெந்திருக்கும். பருப்பு வந்து நான் குக்கரில் வேக வைக்காமல் நான் வந்து பாத்திரத்துலேயே வந்து வேக வைக்கிறேன். குக்கரில் பருப்பை வேக வச்சு நம்ம செய்கிற அந்த பாயசத்தோட டேஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி பருப்பை டைரெக்டாக பாத்திரத்தில் வேக வைக்கிற இந்த பாயசத்துக்கும் நமக்கு டேஸ்ட் வந்து நிறையவே வித்தியாசம் இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வேக வச்சு செஞ்சு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு பால் வந்து அதிகமாக பாயசத்துக்கு தேவையே படாது. இந்த மாதிரி தண்ணியும் பாலும் சேர்த்து நீங்கள் பருப்பில் வேக வைக்கும் போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. அப்பப்போ நீங்கள் வந்து கரண்டி வச்சு கிளறி விட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்கவே பிடிக்காது. இப்போ பருப்பு வந்து 1/4 வசைக்கு மேலே வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கரண்டி வச்சு அப்படியே வேகும் போதே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டு வேக வச்சோம் அப்படின்னா பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வெந்துடும். பருப்பு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு. நம்ம பால் வந்து கொஞ்சம் தான் வந்து தண்ணியில் சேர்த்திருந்தோம், அதுக்கே பருப்பு நிறைய பால் ஊற்றி நம்ம வேக வச்ச மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வந்து ஒன்று சேர கலந்து விட்டுட்டு எந்த கிளாஸில் நம்ம வந்து பருப்பும் ஜவ்வரிசியும் எடுத்தோமோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பாயசத்துக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட வெள்ளை பாகு இருந்தது அப்படிங்கிறதுனால எந்த கிளாஸில் பருப்பும் ஜவ்வரிசியும் அளந்தனோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு வெள்ளை பாகை வந்து இது கூட நான் வந்து சேர்த்திக்கிறேன். இந்த இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தித்திப்பு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சை வறுத்து இது கூட சேர்த்திக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்த்தூள் வந்து சேர்த்திக்கோங்க. ஏலக்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு பால் இது கூட சேர்த்திக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3/4 கிளாஸ் அளவுக்கு பால் தான் வந்து இதில் சேர்த்திருந்தேன். அதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. பால் சேர்த்து நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம வெள்ளம் சேர்த்திருக்கிறதுனால ஒரு சில நேரங்களில் பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பால் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். பருப்பு நீங்கள் வந்து குக்கரில் வேக வைக்கிறீங்க அப்படின்னா பருப்பு வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் சேர்த்திக்கோங்க. இல்லை பருப்பு வேகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வெள்ளம் சேர்த்திட்டிங்க அப்படின்னா பருப்பு வேகாது. 1/4 கிளாஸ் அளவுக்கு பால் தான் வந்து நான் சேர்த்திருந்தேன். அதுக்கே பாயசம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு. மில்க்மெய்ட்லாம் சேர்த்துனா எப்படி வந்து ஒரு க்ரீமியாக இருக்குமோ அந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். ரொம்ப கம்மியான அளவு பால்லேயே ரொம்ப சூப்பராக க்ரீமியாக ஒரு பாயசம் ரெடி பண்ணியாச்சு. இந்த மெத்தடில் நீங்களும் இதே மாதிரி ஒரு பாயசம் ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் வந்து கொடுத்து பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கள். இந்த மாதிரி பாயசம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது வந்து பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.